தலைவலியா, இருதய படபடப்பா, மூட்டு வலிகளா, உடல் பருமனா, சுகர், பிபி தொந்தரவுகளா, கருப்பை பிரச்சனைகளா, மேலும் அனைத்து நோய்களும் இன்றி ஆனந்தமாக வாழ அற்புதமான அக்குபஞ்சர் பயிற்சி வகுப்புகள். ஒரு நாள் பயிற்சி, அடிப்படை பயிற்சி, டிப்ளமா மற்றும் மாஸ்டர் டிப்ளமா பயிற்சிகள் சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் இந்த தினமும் காலை 9 மணி முதல் 8 மணி வரை அக்குபஞ்சர் சிகிச்சைகளும் அளிக்கப்படுகிறது. தொடர்புக்கு ஹீலர் எம் கோமதி, எம் அக்யு, எம்டி அக்யு அவர்கள், கேலக்சி ஹெல்த் எஜுகேஷன், நம்பர் 60B1, செகண்ட் மூகாம்பிகை நகர், கணபதி, கோவை. முன்பதிவிற்கு 9784-51549 மற்றும் 9698-51126. வணக்கம். கேலக்சி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக ஹீலர் எம் கோமதி, ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சந்திரகாந்தி அம்மா நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து கால் வலியெல்லாம் பரவாயில்லைங்கிறதுனால அவங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. அவங்களோட கருத்துக்களை கேட்போம். வணக்கம். வணக்கங்க. வணக்கம். நான் வந்து கால் வலி ட்ரீட்மெண்ட்டுக்காக அம்மாகிட்ட வந்தேன். இப்போது ஒரு 4 தடவை வந்திருக்கேன். எனக்கு பரவாயில்ல, நல்லா இருக்குது. எங்கள் வீட்டில் அவங்களுக்கும் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோம், அவங்களுக்கும் பரவாயில்ல, ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களே எல்லாரும் பார்த்து வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா வந்து பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்து குணமாயிக்கிங்க. வீட்டில் குடியிருக்கிறவங்க சொல்லி தான் நான் இங்கே வந்தேன். பரவாயில்ல, அவங்க சொன்னதுனால எனக்கும் ஒரு ரொம்ப நன்மையாக இருக்குது. நீங்களே எல்லோரும் வந்து பார்த்து இது பண்ணிக்கிங்க. சரி, ரொம்ப நன்றி. ஓகேங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா வலிகளுக்கெல்லாம் அருமையாக கேட்கும். நிறைய பேர்த்துக்கு அந்த முழங்கால்லாம் நீர் கோர்த்துட்டு வலி இருந்துக்கிட்டே இருக்கும். சில பேர்த்துக்கு அந்த சைனோவியல் ஃப்ளூயின்னு சொல்லிட்டு மூட்டுகளுக்குள்ள பசை மாதிரி இருக்கும், அது வந்து குறைஞ்சிட்டு வந்ததுனாலும் வலி வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரியெல்லாம் வலி இருந்ததுன்னா நம்ம வந்து சில அக்கு புள்ளிகள் வந்து நம்ம உடம்புல இயற்கையாகவே இருக்குது. அந்த புள்ளிகளை வந்து தூண்டி விடும்போது அருமையாக வந்து இந்த வலிகள் குணமாகிறத நம்ம பார்க்குறோம். பார்த்துட்ருக்கிற வியூவர்ஸ், உங்களுக்கு வந்து இந்த படத்தில் காமிச்சிட்ருக்கிற இந்த UB40 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கும். இந்த பாயிண்டில் வந்து நீங்கள் கொஞ்சமாக நல்லெண்ணெய் வந்து தடவிட்டு அந்த இடத்த ரெகுலராக மசாஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கை விரல்களால் இந்த மூட்டு வலி வந்து அருமையாக சரியாக ஆரம்பிக்கும். இந்த UB40 அப்படிங்கிற புள்ளியை வந்து மசாஜ் பண்ண பண்ண நமக்கு மூட்டு வலிகள் அருமையாக குறைய ஆரம்பிக்கும். ரெகுலராக வந்து மூட்டை சுற்றியும் நல்லெண்ணெய் லைட்டாக வெது வெதுப்பாக சூடு பண்ணிவிட்டு அந்த வலி இருக்கிற இடத்துல தேய்ச்சி 1 மணி நேரம் வச்சுருங்க. வைக்க வைக்க அந்த மூட்டுகளுக்குள்ளே இருக்கிற வலி வந்து படிப்படியாக சரியாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த சுத்திகரிக்கப்பட்ட ஆயிலையெல்லாம் வந்து மூட்டு வலி இருக்கிறவங்க அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. ரீஃபைண்ட் ஆயிலெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா மூட்டுகளுக்கு தேவையான சக்தி கிடைக்காது, அப்போவும் இந்த வலி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் எப்பவுமே வந்துட்டு கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் இதெல்லாம் நம்ம பெரியவங்க வந்து பயன்படுத்திகிட்டு இருந்த எண்ணெய்கள் அந்த மாதிரி இருக்கிறத வந்து அதிகமாக உபயோகப்படுத்துங்க. அப்போ தான் இந்த மூட்டு வலிகள் அப்படிங்கிறது வராது. பசத்தன்மை இருக்கிற மாதிரி நெய்யெல்லாம் அடிக்கடி சேர்த்திக்கலாம். அதே மாதிரி சுக்கு வந்து மூட்டுக்கு தாய்ப்பால் மாதிரின்னு சொல்லுவாங்க, சுக்கெல்லாம் வந்து அடிக்கடி கொஞ்சம் சமையலில் சேர்த்திக்கங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டையும் ரெகுலராக மசாஜ் பண்ண பண்ண உங்களுக்கு அருமையாக மூட்டு வலிகள் சரியாகும். கெட்ட நீர் இருந்தாலும் வெளியில் வந்துடும். அதே மாதிரி மூட்டுகளுக்குள்ள இந்த சைனோவியல் ஃப்ளூயிடுன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளூயிடு இருக்கும் அந்த பசை மாதிரி, அது குறைஞ்சதுனாலும் சரியாக ஆரம்பிக்கும். பார்த்துட்ருக்கிற வியூவர்ஸ், அந்த பாயிண்ட்டையும் டச் கொடுத்துட்டு நம்ம கையில் பார்த்தீங்கன்னா மூட்டுகளை பிரதிபலிக்கிற பகுதிகள் இருக்கும், இந்த பகுதிகளை அழுத்தி விட்டீங்கனாலும் படிப்படியாக மூட்டு வலிகள் வந்து சரியாகும். அந்த பகுதிகளை நம்ம இப்போ பார்ப்போம். வலி இருக்குன்னு பாருங்க. வலி இருக்கு இல்லைங்களா? இந்த பக்கம் வலி இருக்கு. இந்த பகுதிகள், அதாவது நம்மளோட நடுவிரலும் மோதிர விரலும் இந்த நடுப்பகுதி, அதாவது இந்த இடத்துல வந்து நம்ம மூட்டுகளை பிரதிபலிக்கிற பகுதிகள், நம்ம உள்ளுறுப்புகளோட, அதாவது நம்ம ஹார்ட், கிட்னி, லிவர், அப்புறம் கை கால், எல்லாத்தோட பிரதிபலிப்பு பகுதிகள், நம்மளோட முழு உடம்போட பிரதிபலிப்பு பகுதிகள் நம்ம கைகளில் வந்து பிரதிபலிக்கும். அதாவது நம்ம கை கால் இதல் மூட்டுக்கள் இதெல்லாமே வந்து நம்ம கைகளில் வந்து பிரதிபலிக்கும். அந்த நடுவிரலும் இந்த மோதிர விரலோட நடுமூட்டும் வந்து நம்ம முழங்கால் பகுதியை குறிக்கிற பகுதிகள். இந்த இடத்துலையே மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு அழுத்தி பார்த்தா வலி இருக்கும். வலி இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க, வலி இருக்கு. இந்த இடத்துல வலி இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணணும், இந்த இடத்த உங்கள் கையை வச்சு ஆள்காட்டி விரலை வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருங்க. அழுத்த அழுத்த இந்த வலி வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் நல்லெண்ணெய் கூட தேய்ச்சி விட்டு இந்த இடத்துலையும் அழுத்திக்கிட்டே இருக்கலாம்.
அழுத்த அழுத்த உங்களுக்கு மூட்டு வலி இந்த இடத்துலையும் வலி குறையும், மூட்டு வலியும் படிப்படியாக சரியாக ஆரம்பிக்கும். இப்போ நம்ம வந்து அழுத்தம் கொடுத்தது பார்த்தீங்கன்னா சுவிச் ஆஃப் தெரப்பி அப்படிங்கிற மெத்தட். இந்த மெத்தட்லேயும் நம்ம வந்து அழுத்தம் கொடுத்து சரிப்படுத்தலாம். அதோட அந்த யூபி 40 அப்படிங்கிற பாயிண்ட்டையும் மசாஜ் பண்ண பண்ண நமக்கு அருமையாக மூட்டு வலிகள் சரியாக ஆரம்பிக்கும். எங்களோட கிளினிக் காலையில் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் ரெகுலராக இருக்குது. கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய வகுப்புகள் வந்து சொல்லி தந்துட்டுருக்குறோம். நமக்கு நாமே சில இடங்களில் இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கறது மூலமாக நிறைய நோய்களை வந்து குணப்படுத்த முடியும். அதுக்காக வந்துட்டு நம்ம அக்குபஞ்சர், யோகா, அக்குப்ரெஷர், இந்த மாதிரி ரிஃப்ளக்ஸாலஜின்னு சொல்லிட்டு பாத அழுத்த மசாஜ், சுஜோக் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைகளில் அழுத்துறது மூலமாக சரிப்படுத்துறது, இந்த மாதிரி நிறைய அற்புதமான விஷயங்கள் சொல்லி தந்துட்டுருக்குறோம். படிச்சுட்டு உங்களையும் நோய்கள் இல்லாமல் வாழ்நாள் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். நோய்கள் இல்லாமல் இருந்தோம்னாலே நமக்கு நிம்மதியாக வாழ முடியும். இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய வரும். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.